We have seen sp3 sp2. Now we will see sp hybridization. இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் sp hybridization the name in and mixing of one s orbital and one p orbital. அப்போ ஒரு s orbital ஒரு p orbital வரும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து two equivalent hybridized orbital. அதுக்கு ஷேப் வந்து லீனியர் ஷேப் bond angle 180. ஒரு s orbital ஒரு p orbital perform ஆகும்போது இப்படி லீனியர் ஸ்ட்ரைட் இப்படி ஒரு மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி ஒரு இது இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த போண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இந்த ஷேப்னு நம்ம லீனியர் ஷேப்னு சொல்லி எக்ஸாம்பிள் வந்து அசட்டிலீன் ஓர் எத்தேன். அது வரும்போது சி ட்ரிப்பிள் போன் சி வரும். ரெண்டு கார்பன் ஆட்டம் ஜோயின் டுகெதர் பை த்ரீ போன்ஸ். அதில் ஒன்று வந்து சிக்மா, டூ வந்து பை ஓர்பிட்டல். இனி ஈ கா ஒரு ரெண்டு கார்பன் ஆட்டம் ஒன் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டமாய்ட் லிங்க் ஆகும். ஸோ டி சி டு எச் டு. அது பார்த்தால கார்பன் கிரவுண்ட் ஸ்டேட் வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஒன் எஸ் டூ எஸ் டூ டூ பி டூ. அப்போ இங்கேருந்து வந்து ஒன்று இங்கே போகும். அந்த போன் ஃபார்மேஷன் ஆஃப் த காம்பவுண்டின் இப்படி ஆகும். ஸோ இது வந்து ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் டூ பி த்ரீ ஆகும். இதில் ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் கூட மிக்சிங் நடந்து எஸ்பி ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த கார்பனில் ரெண்டு அன்ஹைபிரிடைஸ்டு பி ஓபிட்டல் இஸ் தே. ஒரு பியும் ஒரு எஸ்ஸும் மட்டும்தான் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம இப்படி எடுத்தால் இந்த கார்பனில் திஸ் லீனியர் ஆகிட்டு திஸ் இஸ் கார்பன் ஒன்னு, இது கார்பன் டூ எடுத்தால் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு ஹைபிரிடைஸ்ட் ஓபிட்டல் இருக்குது, அதில் வந்து ரெண்டு பி ஓபிட்டல்ஸ் இருக்குது அன்ஹைபிரிடைஸ்டு. ஓகே, இனி ஹைபிரிடைஸ்ட் ஓபிட்டல் வந்து ஒன் எஸ் ஓபிட்டல் ஆஃப் ஒரு ஹைட்ரஜனும் அனதர் ஹைட்ரஜனுமாய்ட்டு ஓவர்லேப் ஆகும். அப்போ இனி இந்த கார்பனும் இதோட ஓவர்லேப் ஆகும். ஸோ கார்பன் கார்பன் சிக்மா போண்டும் கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா போண்டும் ஃபார்ம் ஆகும். இங்கே கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா போண்ட் இஸ் ஃபார்ம்ட். ஓகே, நவ் இனி இதுக்கு வந்து ரெண்டு பி ஓபிட்டல் அன்ஹைபிரிடைஸ்ட் உண்டு. இந்த இது வந்து இட் இஸ் அன் ஆக்சியல் ஓவர்லேப் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த மாலிக்யூல். இனி வந்து ரெண்டு ஓபிட்டல் பர்பெண்டிகுலராகிட்டு இருக்குது. ஸோ அந்த பர்பெண்டிகுலர் ஆகுன வந்து லேட்ரல் ஓவர்லேப் ஆகும். ஸோ ஒரு பை பாண்டு செகண்ட் ஒன் வந்து செகண்ட் பை பாண்ட். ஸோ அசட்டிலீனில் எடுத்தாலும் ஓவர்லேப்ஸ் வந்து எஸ்பி ஓபிட்டல் ஆஃப் டூ கார்பன் ஆட்டு ஒரு எஸ்பி ஓபிட்டல் அண்ட் ஒன் எஸ் ஓபிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஒன் எஸ் ஆஃப் செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் எஸ்பி ஓபிட்டல் ஆஃப் செகண்ட் கார்பன் ஆட்டம். ஸோ மூணு சிக்மா போண்ட் வரும். அது ஓவர்லேப் வந்து எஸ்பி எஸ்பி ஓவர்லேப்பும் எஸ்எஸ்பி ஓவர்லேப் எஸ்எஸ்பி ஓவர்லேப். இனி பை போண்ட் வந்து ரெண்டு அன்ஹைபிரிடைஸ்ட் ஓபிட்டல் ரெண்டு கார்பனில் இருக்குது, அதனால லேட்ரல் ஓவர்லேப் ஆகி ரெண்டு பை போண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் வில் பி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசட்டிலீன். ஸோ அசட்டிலீன் வந்தால் ரிமெம்பர் பண்ண இட் இஸ் எஸ்பி ஹைபிரிடைசேஷன், ஒரு எஸ் ஓபிட்டலும் ஒரு பி ஓபிட்டலும். ரெண்டு பி ஓபிட்டல் வந்து ஒரு ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகாண்டு இருக்கும். அதுதான் பை போன் ரிசல்ட் பண்ணி ட்ரிப்புள் போன் நமக்கு இங்கே கிடைக்கணும். ஓகே, இனி திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்பி த்ரீ டி ஹைபிரிடைசேஷன். அப்போது உங்கள் சொல்லு மிக்சிங் ஆஃப் ஒன் எஸ் ஓபிட்டல் த்ரீ பி ஓபிட்டல் அண்ட் ஒன் டி ஓபிட்டல் தான். ஸோ ஒரு எஸ் ஓபிட்டல் மூணு பிஏ ஒரு டி வரும்போது ஃபைவ் ஹைபிரிடைஸ்ட் ஓபிட்டல் வரும். அதிண்ட் ஷேப் வந்து ட்ரையகனல் பை பிரமிட். ஒரு ட்ரையாங்கிளில் மேலே கீழே வந்து தே வில் பி பாண்ட். இப்போ போண்ட் ஆங்கிள்ஸ் எடுத்தால் டூ டைப்ஸ் ஆஃப் போண்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் உள்ள போண்ட் வந்து இக்யூட்டோரியல்னு வீல்ஸே அந்த பிளானார் இதில் வருனது. ஸோ அதுக்கு வந்து வாட் வி சேஸ் இஸ் இக்யூட்டோரியல், அது வந்து 120 ஆயிருக்கும். இனி அந்த ட்ரையாங்கிளில் மேலே இருக்கும் கீழே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் எ பிளேன். இந்த பிளேனில் இது இருக்கங்கி இதுக்கு மேலே இப்படி வரும், அதே மாதிரி கீழே வரும். ஸோ அந்த போண்ட் ஆங்கிள் வந்து இட் இஸ் 90 டிகிரி. அதுக்கு வந்து வி யூஸ் டு சே ஆக்சியல்.
okay so adukku vandu two bond angles irukum so sp3 hybridization means ore s orbital moonu p orbital and one d orbital appo anju hybridized orbital form aagum triagonal bipyramid nu oru shape varum rendu bond angles irukku equatorial 120 axial 90 example vandu pcl5 phosphorus pentachloride so central atom vandu phosphorus phosphorus inde atomic number vandu 15 so electronic configuration if you write we can write 1s2 2s2 2p6 3s2 3p3 2 plus 2 4 4 plus 6 10 10 plus 2 12 plus 3 15 orbital diagram potale 1s2 2s2 2p6 3s2 3p3 inga vandu 3d le the ground state le there is no electron 3d full ah vacant ah irukum the pcl5 form aagumbodhu phosphorus um chlorine um near ah varumbodhu or excitation will takes place what is meant by excitation promotion so in the 3s la ulla or electron will go to 3d what is the reason idukella near energy aayirikum if it was 4d ad pogamaata 3d so what happened 1s um 3p um 1d ude or mixing nadana sp3 hybridized 5 orbital form aagum so 5 equivalent orbital ad ipidi triagonal bipyramid structure form aagum so adu vanna oru plane la oru triangle irukku ipidi okay ne adukku mele varum ipidi varum adhe maari keele it will be bond ini bond angle vanna two types irukku axial 120 sorry axial 90 equatorial 120 so p orbital mini what happened so these are ellathilume ororo electrons than seeing paathalum so and the 5 orbitalum easily available for overlap in a chlorine atom next is chlorine atom chlorine atomathile free varunathu p orbital so p orbital of 5 different chlorine atom overlap with 5 sp3 hybridized orbital of phosphorus okay and in the maadhiri form aagum okay the structure mattum you remember ipdi draw panna this triangle should be in the one plane mele keele there will be so ipdi 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 vanna chlorine atom this is phosphorus this is see so what is the shape of the compound it is triagonal bipyramid so what are the things ungal remember pannandhathu ஒரு s 3 p ஒரு d mix பண்ணி 5 equivalent orbital form ஆகும் shape வந்து triagonal bipyramid அதுக்கு ரெண்டு angle வரும் equatorial அந்த triangle உள்ள angle வந்து 180 மேலேக்கு வருது வந்து மேலேக்கும் triangle ட ஒரு side ஓட form ஆகنا 90 degree அதுக்கு வந்து axial னு சொல்லு okay so p orbital s ange nadakkana overlap vanu what is the thing p sp3 d this is the overlap 5 bonds pcl 5 okay thank you